சரி கேப்போம். ஏன் துணை ராணுவ படையினர் இது வந்து மாநில அரசாங்கம், மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு அப்படின்றதும் சொல்லியாச்சு. அவரை போய் நேரடியாக வந்து விசாரணை செய்யும் போது ஏன் துணை ராணுவ படையினர் எல்லாம் வராங்க அப்படின்றதுதான் அரசியல் ரீதியாக முன்வைக்கக்கூடிய கேள்வி. நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த முகமன் நாம் முதல்ல நடந்த சம்பவத்துக்கு எங்களுடைய பார்வையை நான் பதிவு செய்தோம்னு நினைக்கிறேன். முதல் விஷயமாக வந்து எப்படி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையோ இடியோ அமலாக்கத்துறையோ இவங்க இருவருமே வந்து அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பினர், ரெண்டு பேருக்கும் அவங்கவுங்க எல்லைக்குட்பட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய முழு உரிமை உண்டு. இன்னைக்கு டிஏவிசி எடுத்த நடவடிக்கையும் கூட எந்த விதமான தவறும் இல்லை. அவங்களோட சட்ட அனுமதிக்கப்பட்ட சட்ட வரம்புகள் படி, அவங்க மேனுவல் படி அவங்க செஞ்சது எல்லாமே சரிதான். அதில் வந்து நாங்கள் மாற்று கருத்தே இல்லை. ஒரு அதிகாரி மேலே தவறு செய்யும் ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி சப்போர்ட் பண்ணாது, துணை நிற்காது. ஆனால் புகழ்காந்தி சகோதரர் வந்து ரொம்ப அழகாக பேசினார். எனக்கு அவரோட அறிவுசார் வாதங்கள் ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு, இவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்னு கேட்டால், இதே மாதிரி எப்போ ஒரு அமைச்சர் மேலே வந்து நாங்கள் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுத்தோமோ அப்போ இவர் சொல்றாரு ஒரு அதிகாரி இப்படி இருந்தால் மொத்தம் மோடி அரசு ஊழல் அரசுங்கிறார். அப்போ ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணால் மொத்த அமைச்சரவையும் ஊழல் அமைச்சரவையும் சொல்றதா? அவர் உடனே பிரசன்ட் பண்ணிட்டாங்களா? அதிகாரம் பெற்ற ஒரு ஒரு அமலாக்கத்துறை வந்தவுடனே ஐயா நீங்கள் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிங்களா? அவருக்கு வந்து உடனே இல்லாத வியாதிகள் இருக்கிற வியாதிகள் ஏதோ ஒன்று சொல்லி போட்டு மூணு நாள்ல மத்தவங்கலாம் ஸ்கட் வச்சு வெளியில வருவாங்க. இவர் 90 நாள் அவர் பாதுகாத்து ஊழலுக்குன்னு ஒரு துறை நீங்க பேசுறப்ப நான் பேசலாம், பேசி முடிச்சோன்னு சொல்லுங்க. அதனால அவரை பாதுகாத்து இன்னைய வரைக்கும் அவரை வெளியில விடாம வச்சிருந்து இன்னொரு விஷயம் சொல்றேன், அவரை விட்டுருங்க. அதுதான் எல்லாருக்கும் உலக அறிஞ்ச ரகசியம் அது. திமுக அரசு அவரை பாதுகாக்குது, இல்லாட்டி அவங்க ராணுவ சார்ந்து வெளியான தகவல்கள் மருத்துவர்கள் தானே சொன்னாங்க, அதுவே பெருசுங்க. அதே ஜெயில நான் இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன கொண்டு போய் இந்த மாதிரி மர்மமா ஒரு மருத்துவமனை கூட்டிட்டு போவாங்களா, இல்லாட்டி ஸ்டான்லி மருத்துவமனை ஓமந்தூரார் மருத்துவமனையிலயும் இருந்தாங்க. எல்லா கைதிகளும் ஓமந்தூர் போவாங்களா? அரசு மருத்துவமனை ஓமந்தூர் தானே போவாங்க, அரசு மருத்துவமனை தான் அறிக்கை விட்டாங்க. உண்மையிலேயே இதயத்துல அடைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னது அரசு மருத்துவமனை தானே. அதெல்லாம் இருக்கட்டும், எது அடைப்பு சரி செஞ்சவொன்னா மத்தவங்கலாம் மூணு நாள் வந்து மார்க்கெட்ல, அதனால நம்ம வந்து 90 நாளைக்கு யாரும் ஓய்வெடுக்கிறது இல்ல. அப்படியே இருந்தாலும் இன்னை வரைக்கும் கொடுத்துருப்பாங்களே, நீதிமன்றம் தானே அவருக்கான இதுக்கு இது வரைக்கும் வெளியில விடாம சிறையிலே வச்சிருக்காங்க. நீங்க சரியா இருந்தா உங்க வாதங்கள் சரியா இருந்தா விட்டுருப்பாங்களே, ஜாமீன் கிடைச்சிருக்கும்ல, அதுக்குள்ள போகல. அடுத்து சொல்றேன், அவர் சொன்ன வாதப்படியே இன்னொரு ஆர்குமெண்ட் எடுத்துட்டோம்னா, ஒரு அதிகாரி தவறு செய்திருந்தால், அதிகாரம் பெற்ற அமைப்பு நடவடிக்கை எடுத்தால் உடனே அவர் வந்து முன் வந்து மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறாங்கல்ல, மாநில அரசுல மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குது இடி. ஏன் பதறீங்க, எவ்வளவு மண் எடுக்கிறாங்கன்னு ஒண்ணு, ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கல மத்திய அரசுக்கு? அதிகாரம் பெற்ற அமைப்பு தானே, அதிகாரிட்ட வெறும் நோட்டீஸ் தானே கொடுத்து எவ்வளவு மண் அள்ளீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு மீட்டர் ஆழத்துக்கு எடுக்கிறதுக்கு மேல நீங்க 5 மீட்டர் எடுக்கிறீங்களேன்னு தானே கேக்குறாங்க. அதாவது அதே நீதிமன்றம் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யாம எப்படி விசாரணைக்கு கூப்பிட்டீங்கன்னு இடியை பார்த்து கேட்டாங்க. அது நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இதே டிபிஎஸ்சி பார்த்து அவங்க எவ்வளவு அசிங்கமான கேள்வி கேட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு விஷயம், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இப்பதான் வீரம் வந்திருக்கு, விவேகம் வந்திருக்கு, புரிந்திருந்து வெளியில வந்திருக்காங்க. பாராட்ட வேண்டியது நம்ம பாராட்டணும் லஞ்ச ஒழிப்புத்துறைய. ஏன்னு கேட்ட இத்தனை அமைச்சர்கள் மேல வந்து கேஸ் போட்டு எல்லாம் முடிஞ்சு விசாரணை முடியும் தருவாயில நீங்க வழக்கை விட்ரா பண்ணிட்டு போறீங்களேன்னு அசிங்கமா தெரியலையா? சுப்ரீம் கோர்ட் தெய்வம் தந்த நீதிபதின்னு ஆனந்த் வெங்கட்ராமன் சுமோட்டாவை எடுத்தப்ப அதே எந்த சந்திர சூட்டை நீங்க கொண்டாடுறீங்களோ அவர் கேவலப்படுத்தலையா? திமுக ஆட்சியையும் அந்த அந்த கோர்ட்டையும் இந்த டிஓ இதே லஞ்ச ஒழிப்புத்துறை தானே திட்டு வாங்குச்சு. 6 அமைச்சர்கள் மேல தொடங்கு இங்க கேஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதனால இன்னைக்கு தூங்கி எழுந்து வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி செயல்படுறதுல அமலாக்கத்துறை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சில நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதையே நம்ம பார்க்கிறோம், நம்ம இதை பத்தி பேசுவோம். மாநில காவல்துறை அவருக்கு பேக் பண்ணல, ஆனா இவருக்கு ஏன் வந்து துணை ராணுவ படையினர் வந்து ஒரு அதிகாரிக்கு ஏன் பேக் பண்றாங்க அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா, மதுரையில அவங்க எங்கெங்கெல்லாம் மண் அள்ளி இருக்காங்க, அந்த டீட்டெயில் அள்ளி இருக்காங்க, இதெல்லாம் என்ன ரகசியம் இருக்குன்னு மொத்த ஆபீஸையும் இவங்க சோதனை போட வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய அறையை மட்டும் சோதனை பண்ணுங்கிறாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட அரசு காவல்துறையில இருந்து அண்ணன் இருக்காரு, தெரியும். அந்த அலுவலகத்துக்குள்ள போந்து எல்லா இடத்தையும் அவங்க சோதனை பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால அவங்க என்ன சொல்றாங்க, எந்த அதிகாரி தவறு செய்தாரோ அவரு லேப்டாப் எடு, அவரோட அறைய சோதனை பண்ணு, அந்த இடத்துக்கு மட்டும் போனா அவங்க மொத்த அலுவலக இது வரைக்கும் இதற்கு முன்னுதாரணமா சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய இல்லத்துல தான் சோதனை நடந்திருக்கு. இதுவரைக்கும் எந்த மத்திய அரசு அலுவலகத்திலும் யாரும் போல, இதுவே இந்தியால முதன்முறை. எனக்கு தெரியல, சொல்ல விரும்பல, எனக்கு தெரியாத கருத்தை நான் பேச விரும்பல. அதனால ஆனா முன்னுதாரணம் நம்ம எல்லாமே அரசு திட்டப்படி பார்த்தா எல்லாம் மரபுகள் தான், ப்ரிசீடிங்ஸ். ப்ரிசீடிங் இதுவரைக்கும் நடக்கல, எந்த மத்திய அரசு அலுவலகத்திலையும் மாநில அரசு போய் ரைடு பண்ணல. ஆனா இவங்க பண்றப்ப அவங்க என்ன ஒத்துழைப்பு தராங்க, எந்த அதிகாரி தவறு செய்திருக்கிறாரோ அவர் அறையில சோதனை நடத்துகிறாங்க. அவங்க அதை மீறி வரும்போது பாதுகாப்பா அவங்க ராணுவத்தை கூப்பிடுவாங்க கண்டிப்பா. அதுல என்ன தவறு இருக்கு?